விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் திரு இருதய ஆண்டவர் தேவாலயத்தில் மாதாவின் கையிலிருந்து ரத்தம் வழிந்ததாக வீடியோ சமூக வலைதளங்களில் பரவிய நிலையில் மக்கள் அதிக அளவில் தேவாலயத்திற்கு குவிந்து அதை பார்த்து வருகின்றனர். அதன் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் செந்தில்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் செந்தில்குமார், தற்போது தேவாலயத்தில் மாதாவுடைய கையிலிருந்து ரத்தம் வழிந்ததாக சோசியல் மீடியாவில் பரவிட்டு இருக்கு, இதோடைய உண்மைத்தன்மை என்ன, முழு விவரம்? வணக்கம் கண்மணி. ஸ்ரீவிரி மற்றும் திருவிழுதய ஆண்டவர் தேவாலயத்தில் உள்ள மாதாவின் கையில் இருந்து ரத்தம் வடிந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவியது. பக்தர்கள் அதிக அளவில் இருந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு பொதுமக்கள் கண்டு பரவசம் அடைந்து வருகின்றனர். ஸ்ரீவிரி சிவகாசி ஆலயம் திருவிருதய ஆண்டவர் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயம் பல நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்ததாகும். இந்த பகுதியை சுற்றி வசிக்கும் மக்கள், வெளியூர் சேர்ந்த பக்தர்கள் வந்து வழிபாடு நடத்துவது வழக்கம். திருவிருதய ஆலயத்தின் திருச்சபையின் வழிபாடுகள் நடத்துவதற்காக உள்ளே வந்த பாரதியார் சந்தனம் சகாயம் பார்த்து ஆச்சரியம் அடைந்தார். இந்த ஆலயத்தில் இன்று காலை ஆலயத்திற்குள் கையில் இதயத்தை பிடித்தவாறு நின்று கொண்டிருக்கும் மாதாவின் கையில் இருந்து ரத்தம் துளிகள் விழுவதாக வீரிய சமூக வலைதளங்களில் பரவியதால் இதனைத் தொடர்ந்து இந்த செய்தி காட்டுத்தீ போல் பரவி ஏராளமான பக்தர்கள் இந்த தேவாலயத்தில் குவிந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியது. மேலும் பக்தர்கள் அதிக அளவில் வந்து பார்த்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி செந்தில்குமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.